அது வந்து question number 3, last class ல question number 2 வந்து பார்த்தோம். So now we see x dy by dx equal plus 2y. இப்ப இந்த question paper இதுல இந்த மாதிரி இருக்கு, என்ன மெத்தட், நீங்க வந்து மெத்தட் என்ன இருக்கும் சால்வ் அப்படின்னு சொல்லி இருக்கு, என்ன மெத்தட் அப்படின்னு தெரியல. இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த x வந்து நீங்க கீழே பண்ணுங்க, dy by dx plus அதாவது க்ரோஸ் டிவைடிங் பை எக்ஸ் அப்படி தானே இருக்கு, டிவைடிங் பை எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா, இங்கே என்ன வரும் 2 பை எக்ஸ் ஒய், அதே மாதிரி எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் அப்படிங்கிறப்ப இது இது கேன்சல் ஆயிட்டு நம்ம என்ன இருக்கலாம் எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இதை இதை தனியாக ரவுண்ட் பண்ணிக்க, இதை தனியாக ரவுண்ட் பண்ணிக்க, இதை பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியுது, பி தெரியுது, இது யூன் தெரியுது. நமக்கு என்ன கண்டிப்பா பி அண்ட் கியூஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், பியும் கியூவும் கண்டிப்பா எக்ஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும். ஸோ அது வந்து இருக்கு. இது இதை எப்படி கம்பேர் பண்ணலாம், ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் பி ஒய் ஈக்குவல் டு கியூ அண்ட் திஸ் இஸ் லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன் இன் வெளியிடுறது. அப்போ இங்கே என்ன வரும் 2 இன்ட்டு இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 2 லாக் எக்ஸ். 1 பை எக்ஸ்னா என்ன வரும் லாக் எக்ஸ் அப்படின்னு வரும். அடுத்தது இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இன்டெக்ரல் பிடிஎக்ஸ், அடுத்து இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் என்ன 2 லாக் எக்ஸ், இந்த 2-ஐ மேலே கொண்டு போயிக்க. ஸோ இ பவர் லாக் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎஸ் இந்த டிஎக்ஸை மறக்காம எழுதிட்டு இங்க பிளஸ் இந்த டிஎக்ஸ் வேற இது வந்து வேற. ஸோ ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் வாட் இஸ் கியூ, கியூ வந்து எக்ஸ் கியூப். ஸோ தட் எக்ஸ் கியூப் தென் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் என்ன தருவிச்சிருவோம் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் பிளஸ் சி. ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 5 டிஎக்ஸ் பிளஸ் சி. ஸோ எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1. ஸோ எக்ஸ் பவர் 6 பை 6 பிளஸ் சி. இங்கே என்ன இருக்கு ஒய் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ த ஆன்சர் ஃபார் தி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் பவர் 6 பை 6. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட்.